ஆர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிஷியன். நான் அவர் கூட நிறைய பழகின பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் வியூஸ் டு கோ டு திருவியார் டியூரிங் சிவராத்திரி அஷ்டகம். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மியூசிஷியன்னா அந்த மாதிரி ஒரு மியூசிஷியனை பார்க்க முடியாது. தப்புனா தப்புன்னு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அந்த ஒரு தாட்சண்யமே பார்க்க மாட்டார். அதாவது தாட்சண்யம் இந்த சென்ஸ் ஒரு நம்மளாவது எதாவது சொன்னால் எதுக்கு நம்ம சொல்லணுமா வேண்டாமான்னுலாம் அதெல்லாம் கிடையாது. அவர் போல்டாக சொல்லிட்டு போகும், தப்புனா தப்பு பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மியூசிஷியன், கிரேட் மியூசிஷியன். அவர் நிறைய அந்த மாதிரி கல்யாண வசந்தம், அப்புறம் ஹம்சநாதம், இது மாதிரி நிறைய துணி அவர் நிறைய கம்போசிஷன்ஸ் பண்ணியிருக்கார். அதில் ஒன் ஆஃப் த இது திஸ் ஒன், இந்த ஹிந்தோளம். இந்த ஹிந்தோள ராகம் இட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் வாழ்வோம். இந்த இந்தோளத்திலே தஞ்சாவூர் சங்கரையர் ஒரு வர்ணம் பண்ணியிருக்கார். அதே மால்மருகன் தான் வரும். அதுவும் கொஞ்சம் அது ஆரம்ப ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். அதை பற்றி நான் நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். தஞ்சாவூர் சங்கரையோட வர்ணம் இருக்குது மால்மருகன் சொல்லி இந்தோளம் போட்டால் எம்எல்ஏ எம்எல்லாம் பாடியிருக்கா. இஃப் யூ சர்ச் இன் யூடியூப் என்னென்னா முதல்ல மால்மருகன் போட்டோன்னா சங்கரையரோட வர்ணம் தான் வருது. டிஎம்டி சார்தும் வருது. ஃபஸ்ட் எடுத்தவொடனே மா எம்எல்வி அம்மா பாடியிருக்காரு. எம்எல்வி வந்து அவள் வந்து நிறைய டிஎம்டியோட கம்போசிஷன்ஸ் நிறைய இது பண்ணியிருக்கா, எடுத்து அடாப்ட் பண்ணி பாடியிருக்கான். ஏன்னா சரணம்பவ கருணாமையாக இருக்கட்டும், நமாமி விக்னோவின் அம்ச வினோதினி, தி அம்சவின சரணம்பவ, நமாமி விக்னோ அம்சத்வனி, இதெல்லாம் நிறைய எடுத்து பாடியிருக்காவா டிஎம்டி சாரோடது. நான் அது மால்மருகன் சார் ஐ தாட் இட்ஸ் சேம் வரணும்னு நினச்சோன்ட்டேன். பாட்டு அது வந்து சங்கரையர் வரணும் ஆரம்பம் போட்டு பார்த்துட்டேன். நான் கம்போசர் யாருன்னு பார்க்கல, ஜஸ்ட் ப்ளே பண்ணாலும் வேறு மாதிரி வருது, என்னடா இது வேறு ஏதோ வருதுன்னு. அப்புறம் பார்த்தா இது வந்து சங்கரையரோட வரணும். வாங்குவோம். இப்போ இந்தோட ராகம், மோஸ்ட் ஆஃப் யூ நோ தட், படித ஆரோகணம் அவரோகணம். இந்த ராகத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் ஏதாச்சும் சொல்லி உனக்கு தெரிஞ்சு இப்படி திரும்பி உட்கார. இல்லை அவ்வளோ அவ்வளோ தெரியணுண்டா எனக்கு. அந்த குழந்தை உட்காந்துருக்கா சவுண்ட் பாட வேண்டாம், எனக்கு சுரத்தை மட்டும் சொல்லு, அப்புறம் பாடுவோம். இருக்கிறதோ சுரத்தோட இல்லாததையும் முதல்ல சொல்லி இருக்கு. இருக்கிறது எவ்வளோ இருக்கு அதை விட்டுட்டு இல்லாத சாதாரண காந்தாரம், வெரி குட், சுத்தமத்தியம். அதாவது மனுஷன் அடிக்கடி புறப்பட்டு போன்றதுலேருந்து தெரியாது எவ்வளோ இருக்கு நம்ம கூட, அதெல்லாம் தெரியாது இல்லாத எனக்கு நோ ரிஷபம் இதுல எல்லாமே இந்த கமதடியெல்லாம் இந்த ராக சாயாசுரம் சொல்லுவோம். அதே மாதிரி மிருது கம்பீதம் தான், ரொம்ப போட்டு அசக்க மாட்டோம். இந்த இப்போ வந்து ஒரு கரகரப்பு, இது ஒரு கரகரப்படியால வர சாதாரண கரகரப்படியாலும் வருது. பட் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு இன்டெப்த் ரொம்ப வி காண்ட் ஆசிலேட் இட் டூ மச். ஸோ ரொம்ப அவ்வளோதான் வருது. க வராது. இப்போ தோடியில் பாடுற மாதிரி இப்போ நித பாப்ப ம பத ம க ம வ க ரி க ரி க ச க வராது. சரி அதே சாதாரண காந்தாரம் எவ்வளோ இதில் மாறுறது பாருங்க. சரி ஒவ்வொரு ராகத்துக்கு பண்ணும்போது அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு அது ஒரு சேஞ்சிங் கலர்ஸ் எவ்வளோ அழகாக ப்ளசண்ட்டாக இருக்குது அந்த ராகத்துக்கு. அந்த மாதிரி இப்போ ஒரு கரகர முடியாமல் மாக பாண்ணா வராது, ஒட்டவே ஒட்டாது. இப்போ நடைபெறு விஜயம் தான் ஸ்ரீவல்லி. ஆக்சுவலாக ஹனுமன் அது ஹிந்தோவில் வந்து நடைபெறுவியோட ஜன்யம். இப்போது ஸ்ரீவல்லி ரீகமா அதோட ஜன்யந்தான், இத்தனைக்கு பேரண்ட் ராகம் தான். பட் ஈவன் தென் இந்த ராகத்துக்கு வரும்போது அதோட கான்ட்ராஸ்ட், அதோட கலர், அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குது. சி தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதை ருசிச்சு பார்க்கணும், டேஸ்ட் பண்ணி அதை அனுபவிக்கிறதுன்றது வந்து சங்கீதத்தில் தான் முடியும். இட்ஸ் லைக் ஒரு 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 மாடெல்லாம் அந்த அசை போடுற மாதிரி. எப்போயுமே மாடு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு ஒரு பேக் இருக்கும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ, அப்புறம் ஸ்லோவாக. அது மாதிரி சங்கீதம் எப்படின்னா பாட பாட தான் ருச்சி. கரெக்டாக இன்னும் சிரிக்கிறது பார்த்தா நான் அதை தப்பாக சொல்கிற மாதிரி இது. அங்கே என்னென்னு பின்னாடி இருந்து சிரிச்சு தெரியாமல் சிரித்தா பரவாயில்ல, பக்கத்துலேருந்து சிரிக்கிறதா நம்ம எதோ தப்பாக சொல்கிறோம். சரி அந்த அசை போடுறதுல தான் நம்ம சங்கீதத்தோட ருச்சியே. ஏன்னா பெரியவாரெலாம் வந்து ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப அது அது பண்ணி காபந்து பண்ணி நமக்கு இவ்வளோ தூரம் அந்த ராகத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் அந்த ராகத்தில் திருப்பி திருப்பி நம்ம பாடிக்கிட்டே இருந்தாலே நமக்கு சித்தி, நமக்கு பலன், நமக்கு அனுகிரகம் எல்லாமே சொல்லலாம். அந்த சித்தி பண்ணுறதுலாம் நமக்கு எவ்வளோ அனுகிரகம். இப்போது இந்த சகமா
மதனி மதனி தனி நித ம நித மதனி த மதனி சத சத கத மத. ஸோ அந்த ஒரு ஜாருவா சத மதனி சத. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணி பாட பாட தான் ஒரு ராகத்தை அதே மாதிரி ஹவு கேன் யூ நோ த ராகம் இஃப் வேணும் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 காம்போ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக். அப்போ தான் அந்த ராகத்தை பற்றி யூ கேன் ஏபிள் டு ஸ்டடி தட். இப்போ ஒரு ஹிந்தோளம்னு எடுத்துட்டேன்னா ஹிந்தோட ஜதீஸ்வரம் உண்டு. ஹிந்தோளத்தில் 2 வரணும் நம்ம சொன்னோம். கீர்த்தனைகள் பார்த்தா என்னென்ன கீர்த்தனை இருக்கு? நீரஜாட்சி காமாட்சி தீட்சிதரோட நீரஜாட்சி காமாட்சி, அப்புறம் சாமஜவர கபணம், அப்புறம் ஒவ்வொரு கீர்த்தனும் ஒரு ஸ்பெஷாலிட்டி பிரயோகம் இருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்டடி பண்ணுறோம் ஸ்லோவாக. இப்போ ஒரு நீரஜாட்சி காமாட்சி எடுத்துட்டோன்னா அந்த மீ மதனின்னு போவே போகாது. நீதனி ஜென்ரலாக பாக்கி மணி கனி. ஸோ அந்த இதெல்லாம் ரொம்ப விசேஷமான அது அது இந்த இந்துஸ்தானி டைல்ஸ் மால் கவுன்ஸ்னு சொல்லுவது. இது கம்பேரிட்டிவ் ராக மால் கவுன்ஸ் இந்துஸ்தானி. ஸோ அந்த ராகத்தோட இதில் வந்து கீர்த்தனையும் அப்படி தான் செட் பண்ணியிருக்காரு தீட்சிதர். அதே மாதிரி அடுத்தது வெரி க்ளோஸ் டு தட் வேர்டு ஹிந்தோளம் தமிழில் ஒரு பண்ணு இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஹிந்தோளம் வெரி க்ளோஸ் டு தட் ஒரு சிம்பிள் பண்ணு இருக்கு. பட் ஆனால் நம்ம தெரியப்பவும் பாடுற ராகம்தான் ஹிந்தளம். ஹிந்தளம்ன்றது தமிழ் பண்ணு, அதான் இந்த ராகம் கிடையாது. வேர்ட் நான் சொல்ல சிமிலாரிட்டி இன் வேர்ட். ஹிந்தளம்னா என்ன ராகம்? மாயமடகோளம் தான் தமிழ் பண்ணு. இந்த பண்ணில் வரும்போது மாயமடகோளம் ஹிந்தளம். இந்த மனசுலோனி மர்மமுடு ஒரு பாட்டு இருக்குது தேர சுவாமியில். அது என்னென்னா ஜென்ரலாக இந்தோளத்தில் சதுர்சித்தி தெய்வத்தில் பாடுவாள் வரமோன்னு. அது சுத்த இந்தோளம்னு சொல்லுவாள். ஆக்சுவலாக வரமோன்னு இப்போ சொல்கிறோம், சுத்த இந்தோளம்னு சொல்லுவாள். அது எப்போ வந்து இந்த மாதிரி வந்து தெரில. பட் ஹிந்தோளத்தில் தான் பெரியவாள் நிறைய பேர் பாடியும் கேட்டிருக்கு, இதுலேயும் பாடியிருக்காள். ரெண்டு பேர் இருந்துருப்பாள் மதனி சதானி த மக ச வெரி க்ளோசஸ்ட் ராகா. அதே மாதிரி துணை புரிந்தருள் தருண மாதவ துணை புரிந்தருள் இந்த ராகம். ஸோ வெரி க்ளோசஸ்ட் டு தட் இது. இப்போ இந்தோளம்னு எடுக்கும்பொழுது இது வெரி இது ஒரு சிலைக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சைக்கிள். ஒரு ராகத்தை கற்றுண்டு நம்ம அந்த ராகத்தை அந்த மாடல் ஷிஃப்ட் ஆஃப் டானிக் சொல்கிறோமே, மாடல் ஷிஃப்ட் ஆஃப் டானிக். அதில் பார்க்கும்போது நமக்கு நிறைய ராகங்கள் வருது. தெர் இஸ் அ ப்ராவர்ப் சுத்த இந்தோட அல்ல மோகன மத்தியம இந்தோட சுத்தோதய ரவிச்சந்திரிகா. ஹவு மெனி ஆஃப் யூ நோ தட்? மோகன இந்தோட சுத்தோத மோகன இந்தோள் மோகன மோகன மத்திய இந்தோட சுத்தோதய ரவிச்சந்திரிகா. இதில் என்னென்ன ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோகனம் எடுத்துக்கிறோம் ஆரம்பத்தில் வச்சுக்கோ. இப்போ மோகனம் மத்தியமாவதி இந்தோளம் சுத்தோதயன்ற சுத்த இது நம்ம சுத்த தன்யா சுத்த சாவி அப்புறம் உதய ரவிச்சந்திரன் சுத்த ரவிச்சந்திரா இது. ஸோ இந்த 5 ராகமே ஒன்று ஒன்று சைக்கிள். இதுலேருந்து எடுத்தா இது ஒரு இதுலேருந்து எடுத்து வரும். இட்ஸ் லைக் அ பேலண்ட்ரோ மாதிரி தான். இப்போ 1 2 3 4 5 2 3 4 5 1 3 4 5 1 2 இதே மாதிரி தான் மாதிரி மாதிரி. இப்போ மோகனத்தை எடுத்துட்டோம்னா அதோட ரிஷபம் வந்து ரிஷப மூர்ச்சனை சரி க ப த ச ச த ப க ரி ச சரி ரி க ப த ச ரி ரி த த ப க ரி சரி ம ப நி ச ச நி ப ம ரி ச. ஸோ ரெண்டாவது ராகம். அதே மாதிரி அந்த ராகத்தோட ரீ எடுத்துக்கலாம். ஆர் மோகனத்தோட காவுன்னு எடுத்துக்கலாம். க ப த ச ரி க க ரி த த ப க க ப த ச ரி க க ரி த த ப க ச க ம த நி ச த நி த ம க ச. அடுத்தது சுத்த சாவேரி பத சரி க ப சரி ச த ப ப க ரி ச த ப ப த சரி க ப சரி ம ப த ச ச த ப ம ரி ச. அடுத்தது த சரி க ப த த ப க ரி ச த ச க ம ப நி ச ச நி ப ம க ச.
ஸோ இதெல்லாமே வெரி ஈஸி. இப்போ மோகனத்தோட ரிஷபம் இது, இப்போ இதுக்கு இதே மாதிரி அடுத்த மாதிரி மாற்றிங்கோ, அடுத்து மத்தியமாவத்தின்னா மத்தியமாவத்தோட ரீபிக்கம். ஏன்னா அந்த சுரம் அந்த ராகத்துக்கு என்ன சுரம் இருக்கோ அதை பார்க்கணும். உடனே சுத்தத்தை நேசிக்கு நான் ரீ எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்காது. இப்போ நான் சொல்கிறது அந்த ராகத்தோட சரிமை பண்ணி சார் நம்ப இந்த இந்த மத்தியமாவதியோட ரிஷப மூர்ச்சனை வீல் கெட் ஹிந்தோட பாடி பார்த்தா தெரியுப்பா. சா சரிமா பண்ணி சனி பமரி சா ரிமா பண்ணி சரி ரி தனி பமரி சகமா தனி சனி ரமக சா. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதுக்கு நான் உடனே அந்த ராகத்தை இதில் பாடுறேன்னா இவா சொல்லுவாள். நிறைய பேர் பெரியவாள்லாம் சொல்லுவாள் அந்த ரொம்ப இந்த மாடல் ஷிஃப்டாக கிரகபேதம் பண்ணுறதுன்றது சில ராகத்துக்கு தான் செட்டாகுது. ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மோகனத்தில் வந்து நம்ம பாடும்பொழுது சரிகை பதசா, இப்போ நீ நான் வந்து சரிமா பண்ணிசா இந்த வந்து இந்த கா பிக்கம் இந்த பஞ்சம பிக்கம் மத்தியமம் ஆகிடும். அப்போ அது இல்லாத சுரத்தை ஒன்று பாடுவோன்னு வந்துடும். இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். பட் இதெல்லாம் அபியாச காலத்தில் தான் வருமே தவிர நம்ம ரொம்ப போட்டு அதை போட்டு கச்சேரியில் பாடுறேன்னு பாடக்கூடாது. ஏன்னா அந்த ராக தோஷம் வந்துடும் சொல்லுவான். ஏன்னா மோகனத்துக்கு மத்தியமம் கிடையாது, நீ பாட்டுக்கு தேவையில்லாமல் மத்தியமத்தை போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். விஷயத்தை தெரிஞ்சு வச்சுங்கோ. ஆல்வேஸ் யூ யூ ஷுட் நோ எங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே பண்ணாமல். ஸோ இது ஒரு அதே மாதிரி தான் சங்கர தோடி கல்ஹரி நட்டை, இதே சேம் திங் ஃபார் சங்கராபரணம் கல்யாணி தோடி சங்கர ஹரி அரிக்காம்போதி கல்யாணி கல்ஹரி நட்டை அரிக்காம்போதி நட்டை பயிர் த சேம் திங். ஒன்லி திங் அதில் நிஷாதம் மட்டும் வராது. இப்போ சங்கராபுரத்துக்கு நிஷாதம் வராது கரெக்டாக. இப்போ இந்த ராகத்தோட ஆரோகணம் வி கம் பேக் டு ஹிந்தோட எல்லாருமே பாடும். எனக்கு தமாஷா இந்த ராகம் பாடும்போது இந்த அலைகள் ஓவியதில்லைன்னு ஒரு படம் வந்தது, நிறைய பேர் கேட்டிருப்பேன். அத சாகமாதனி கேட்டிருக்கியா? ஒரு பாட்டு ஒன்று வரும், அதை நான் சின்ன வயசில் கேட்டது. அதான் எப்பவுமே அந்த ஆர்வணம் வரும் பாடணும், ஆர்வணம் பாடவே மாட்டேன் நான். ஆனால் நல்லா இருக்கும். அதாவது தப்பு சொல்ல, அதில் இந்த இந்து வளத்தை கூட அப்படியே எடுத்துட்டு இருக்கு. கார்த்திக் அண்ட் ராதா அவரோட ஃபஸ்ட்டு படம், அதெல்லாம் ஞாபகம் வரும். சரி இன்னொரு அடி பாடுவோம். சோ அந்த அந்த பாடும்போதே அந்த காவோட ருச்சி அந்த பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். சாக அந்த சோ ஸ்டார்ட் டு கா போகும்போது இந்த ரிஷபம் இல்லாத காந்தாரமா இருக்கணும். சாக சாக ஒவ்வொரு சரமா கனெக்ட் பண்ணி பாடுங்க. ஃப்ரம் டவுன் சாக மத முக்கியமாக வாட்ச் பண்ணணும்னா தர்ச
எல்லாரும் ஒரு ஈஸியாக அட்டன் பண்ணுற ஒரு இடம், தப்பாக வர இடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வென் யூ சிங் தட் மதாமா ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ஸோ யூ ஹவ் டு ஃபோக்கஸ் அண்ட் ஆல்வேஸ் யூ ஷுட் சிங் பிகாஸ் தெர் இஸ் எ சான்ஸ் ஆஃப் பஞ்சமம். நிறைய பேர் பாடும்போது பார்த்தீங்கன்னா கேட்டேன்னு தெரியும், மதமா தமா. ஸோ இந்த தாலேந்து மா வரும் எஸ்பெஷலி ஃப்ரம் டவுன்வர்ட்ஸ், அப் வேர்ட்ஸ் கூட வராது மத வராது, பட் டவுன்வர்ட்ஸ்லி யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல்லி வித் தட் சட்டில் பஞ்சமம். அங்கே டெஃபினட்டாக அந்த பஞ்சமம் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி யூ ஷுட் அவாய்ட் தட். நிறைய பேர் பாடுறதுக்கு அங்கே நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா காமாரே இந்த சாமகான சொன்னமே சாமகானம் லோலனே சதாசிவ சங்கரனே தயாபரனே ஜய சாம. இதுவும் டிஎம்டி சார் டியூன் பண்ண, அதாவது அவர் இது பண்ணி இது கூட சிட்ட சாரம் வர போட்டிருக்காரு. அவர் இது வந்து சிட்ட பண்ணி இது பண்ணியிருக்காரு சார். உனக்கு தெரியுமா? இதில் அந்த சரணத்தில் பாடும்பொழுது காமாரே புராரே கல்பக நாயிகநாத காமாரே புரா, அந்த அந்த இதில் கூட அனுப்பள்ளியோட ஒரு மீனா ஸ்ரீமகாதேவ ஸ்ரீமகாதேவ தேவ கமாலி அதுலேயும் வரும். ஸோ அனுபள்ளியிலையும் வரும், சரணத்துலேயும் வரும், சேம் திங் பிகாஸ் ரிப்ளிக் ஆஃப் சரணம் லாஸ்ட் டூ லைன்ஸ் சேம் லைக் அனுபள்ளி. சோம சுந்தர சந்திரசேகர சோம சுந்தர தர தமதகமான்னு வர்றோம். என்ன பண்ணுறோம், வாட் வி ஆர் அட்டெண்டிங் பை மிஸ்டேக், ஒரு தெரியாமல் பாடுறது சோம சுந்தர தரான் ஒரு ஃப்ளோவில் பாடிவிடுவோம். நிறைய பேர் அப்படி தான் பாடிட்டும் இருக்கா. அது என்னென்னா ஒரு ஒரு அவளை தெரியாமல் ஒரு இது பண்ணி ஒரு ஃப்ளோவில் வந்துட்டுருக்கு, இட்ஸ் கமிங் லைக். ஸோ டெஃபினெட்லி யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் தட் பிளேஸ். எப்போ பாடினாலும் அந்த வரும்போது வி ஷுட் பி ஆல்வேஸ் கேர்ஃபுல். அதான் எங்கள் அப்பா சொல்லுவாள் எப்போவுமே ஒரு பாட்டு பாடும்போது நீங்கள் நல்லா வர, அதாவது எப்போவுமே யூஆர் யூஆர் கெட்டிங் பர்ஃபெக்ட், அந்த இடத்த நீ திருப்பி திருப்பி கான்சன்ட் பண்ண வேண்டாம். எங்கே தப்பு பண்ணுறியோ அந்த இடத்த மட்டும் பண்ணினா போதும். ஏன்னா நல்லா வர்றது எப்போவுமே கரெக்டாக தான் வரும். ஆல்வேஸ் யூஆர் சிங்கிங் குட், யூ வாண்ட் டு மிஸ்டேக் தேர். ஸோ இஃப் யூ ஃபைன் வேர் எவர் யூ ஆர் டூயிங் மிஸ்டேக்ஸ் அகேன் யூ ஷுட் பி ஃபோக்கஸ் ஆன் எல்லா பாட்டுக்கும். அதான் அடிக்கடி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் உங்களுக்குலாம் சொல்கிறதா தான், சி நல்லா வர இடத்த திருப்பி திருப்பி கான்சன்ட்ரேட் பண்ணாத. அது பை எதாவது என்ன சொல்ல, ஒரு ஒரு சட்டினை எடுத்த உடனே பாடுனா அது பண்ண உடனே இம்மிடியாக பாடிப்போம். ஏன்னா அது நல்லா வர இடம் எப்பவுமே ஆல்வேஸ் வேர் சிங்கிங் குட். ஸோ ஒன்லி திங் எங்கே மிஸ்டேக் பண்ணுறியோ அதை வந்து கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணும். ரொம்ப அது அபியாசத்தை பாடம் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். சோம சுந்தர தப மகம தர தத மகம, ஆக்சுவலாக அது அப்படி தான் வரணும். சோம சுந்தர தர தமதக. ஸோ அந்த இடத்துல அந்த ஜா ஜா இந்த தாட்டு பிரயோகமாக வர்றதுனால தான் அப்படி வருது அந்த தப்பு. ஏன்னா சுத்த தெய்வத்தம் உடனே நெக்ஸ்ட்டு பஞ்சம் தென் பிரதிமத்தியமும் சுத்தமதி. ஸோ அதோட அந்த மிஸ்டேக்ஸ் ஏன் வருதுன்றது நம்ம கொஞ்சம் அதையும் நம்ம யோசிக்கணும். வி ஹவ் டு திங்க் ஒய் த மிஸ்டேக்ஸ் இஸ் கமிங், ஸோ ஹவு டு சால்வ்.
ஸோ தீஸ் ஆர் ஆல் த வெரி ஈஸி டிப்ஸ். வென்எவர் எந்த ராகம் பாடினாலும் ஏதாவது ஒரு தப்பு வருதுன்னா ஏன் வருது இந்த தப்புன்றது யூ ஹவ் டு நோ தட். தப்பாக பாடுறது வந்து அதை கரெக்ஷன் பண்ணுறோன்றது வேறு, பட் அந்த கரெக்ஷன் எப்படி கரெக்ஷன் பண்ணுறோம், ஏன் ஒய் வேர் தட், ஏன் அந்த தப்பு வருது. ஸோ ஸ்லோலி யூ திங்க் யூ சார் எந்த பாட்டு பாட பண்ணும்போது அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரி இந்த வர்ணத்துக்கு போவோம். என்னன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு நாலு காரம் கொடுத்து நாலு காரம் சப்போஸ் இதுதான் கூட மாற்றி அப்படி தானே பாடிக்க கேட்டி எதை ரெஃபரன்ஸ் கேட்டியா மாசான் பாடி. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த மூணு வரும் மா ஆள், அப்போ மா ஆள் தனியாக தேவையில்லாமல் மாறி ஆல்ரெடி இருக்க எதுக்கு ஆளை வர போகணும் மாற்றிக்கோ. ஒரு நொட்டேஷன் தப்பாக எழுதியிருப்பேன் இருக்கும், ஜஸ்ட் சேஞ்ச் இட் நாடு மாத்திரை கசா ரெண்டு ரெண்டு. ஏன்னா அப்படி தான் பாடியிருக்கேன் எனக்கு எனக்கு வாத்தியாரம் அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நல்லா ஞாபகம் இருக்கு. சரி மாட சட்டில் அந்த ஒரு அங்கேயே தேர் இஸ் செல்ஃப் தட் அந்த ஒரு ஒரு கமகம் ஆரம்பிச்சிருது ஸ்டார்ட் தேர் இஸ் செல்ஃப் மக ஒரு செட்டில் இருக்கணும் அஞ்சு காரவை அப்படி ஃபுல்லா பாடுங்கோ சரி
Yeah.
அடுத்த வருது. ஸோ அந்த மருகன் வர இடத்துல எவ்வளோ ஸ்பீட் மா ஜ
கணி சகமக மகனித ரெண்டாவது காந்தாரத்தை சால்வ் பண்ணிக்கிறது நீ சகணி சகமக ஸோ அந்த ஒரு ஒரு அந்த அனுசரம்ன்ற மாதிரி அந்த சட்டலோடு அந்த ஃபாலோ பண்ணி வரும் சட்டலாக வரும் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் வரும் கமாக அப்படி அடிக்க வேண்டாம் என்ன பண்ணுறோம் நீங்கள் ஒரு பல்லவி பாடுங்கோ அந்த செட்டு இவா பல்லவி பாடு நீங்கள் ஃபோர் டைம்ஸ் இவா ஃபோர் டைம் அணு பல்லவி பாடிட்டு அடுத்த லைன் போகும் பிரேக் ஆகுது அப்படி யார சம்படி புள்ளி தேர் வடம் எடுக்கிற மாதிரி பின்னாடியில எடுக்கிற முன்னாடி போறது
இந்த காவல் லைட்டாக எடுத்துக்கோ, இப்போ கூட நல்லா இருக்கும். மகசனி கூட அப்படிதான், மகசனி சமகசனி மறந்துட்டேன்
இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு வர்ணம் தான். இப்போ அதே மாதிரி இந்த பிலகரி வர்ணம் ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் பிலகரி வர்ணம் இப்போ பார்த்தேன்லாம் சா அந்த புக்கில் நிறைய மாறி இருக்கு. பழைய புக்கில் பார்த்தா நீல தான் ஆரம்பிச்சிடணும். நீதான் போட்டுக்காவா என்ன இந்த கடைசியில் வரும்போது அந்த அந்த சுரம் பிலகரி வர்ற யாருக்கா தெரியுமா? உனக்கு தெரியுமா பிலகரி எடுத்தாலே இல்லையா? ஸோ பிலகரி வர்றது போய் பாருங்க, நிறைய இடத்துல பதனின்னு வந்துருக்கும். கபதனி தெரியுமா? தெரியுன்னா என் உட்காந்துருக்க பாடி பாரு. அந்த கடைசி சுரம்பாடு ரெண்டு மூணாவது சுரம்பாடு நீ என்ன ராகம் கடை கண் தென்னை கடை கண் இதுவும் வர்றாங்க. ஸோ ஒவ்வொரு ராகம் பாடும்போது இதோட ரெஃபரன்ஸ் அங்கே வருது. இதுக்கு தான் வர்ணம் வந்து கற்றுக்கிறது. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு வர்ணம் வந்து ஒரு இப்போ எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கி இவாளோட சந்தான கோபான ஸ்ரீரஞ்சனியோட சந்தானம் ரொம்ப அழகாக பண்ணிட்டேன் அகாடமியில். ஸ்ரீடியில் போடுறது வர்ணம் ரொம்ப அழகாக, அதில் என்னென்ன இருக்குது பாயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணல அந்த குழந்தை. ரொம்ப அழகாக பண்ணேன். அதில் பார்க்கும்போது கேதாரகோடாவில் ஒரு நாலு வர்ணம் பாடினான். நம்ம கேதாரகோடம் இவரோட மட்டும் தான் திருவிட்டு தியாகம் இது பண்ணும்போது சாமி இது பண்ணி தான் பாடணும். அதில் நாலு வர்ணம் பண்ணேன். ரொம்ப அழகாக பண்ணேன் அகாடமி முடிஞ்சால் யூடியூப்பில் இருக்க அந்த லக்டம் கேளுவேன். ஏன்னா நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் வந்து பண்ணும்போது இந்த வர்ணம் வந்து எப்படியெல்லாம் பெரியவா எவ்வளோ கிட்டத்தட்ட அந்த வர்ணம் மஞ்சரி விஎம் சுந்தரம் புக்கு பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு 900 வர்ணம் இருக்கு. ஆல்மோஸ்ட் 900 சம்திங் இந்த வர்ணம். அப்போ அவ்வளோ வர்ணங்கள் இருந்திருக்கு. இப்போ நம்ம பாடுறதுக்காச்சே இல்லை வர்ணம் பாடுறது இப்போ குறைஞ்சி போயிடுது. அந்த பத்ததியும் போயிடுது இப்படிலாம். அந்த காலத்தில் வர்ணம் பாடுறதுன்னு வச்சா வர்ணம் ஏன் பாடுறா? இந்த ஒரு மேளம் கட்டுறதுக்குன்னு சொல்லுவோம். ஒரு டெம்போ கிரியேட் பண்ணி இட் கிரியேட்ஸ் ஆம்பியன்ஸ், இட் கிரியேட்ஸ் தட் மச் ஆஃப் ஒரு அந்த ஒரு எனர்ஜி இட் கிரியேட்ஸ். ஸோ அதுக்கு தான் வர்ணம் பாடுறதுன்னு வச்சேன். இப்போல்லாம் வர்ணம் ரொம்ப பாடுறதே இல்லை. வர்ணத்துலேயும் பார்த்தா அடத்தாழ வர்ணம் இருக்குது. அதே மாதிரி சதுசுர வர ஒரு வராளியில் வந்து ஒரு சதுசுர துருவம் அதில் ஒரு வர்ணம் இருக்குது. பூஜி சீனிவாசிகர் சரி. அடுத்து முக்தாயஸ்வரம் மாதம மத்தியம ஓணும் நான் வந்து பஞ்சம ஓணும்னு அவசியம் இல்லை. அந்த காலத்து பஞ்சமத்தோடு தான் இந்தோலெல்லாம் பாடியிருக்கேன். அதுக்கு தான் நான் வேணத்தை வச்சேன். அது இப்போ அந்த இந்துஸ்தான் ஸ்டைலே தான் வந்துருக்கு. அந்த மா வந்து அவள் வச்சு பாடுவாள் பஞ்சமத்தை ஆஃப் பண்ணிட்டு. நம்ம சம்பிரதாயத்தில் பஞ்சமம் வச்சு தான் பாடியிருக்கேன் பெரியவாள்லாம் நிறையா. பஞ்சமம் வேண்டாம்னா வேண்டாம் அது இப்போ வந்து இது. அந்த காலத்தில் பஞ்சம் வச்சு தான் பாடியிருக்கேன். அதுக்கு மத்தியம செய்திலாம் பண்ண மாட்டான். தம்பூரா அப்போ காலம் தம்பூரா தான் இருந்தது. இப்போ தான் நம்ம சுவிட்சை தட்டினா மத்தியமாக பஞ்சம் பண்ணி சாதனம்லாம் வந்துடுது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. தம்பூரா சேர்த்தணும் சரி நடுப்புற அந்த பாடுற ஃப்ளோ போயிடும்ன்றதுனால தம்பூரா வந்து சரி திருப்பி மத்திய மத்தியத்துக்கு சேர்த்துட்டுருக்கணுமான் கரெக்டா? நீ சொன்னாச்சு என்னோட வெரி சீனியர் மோஸ்ட் டிசைபிள் எவனும் மாத மக சக மக சனி சதனி மாதம்
பாசிபிள் நான் நாளைக்கு முடிஞ்சால் அதை எடுத்துன்னு வரேன், அதையும் கேட்கலாம்.
அப்படி பாடியிருக்கா அவ ஆஸ் அ கம்போசர் ஹவு தே கம்போஸ் ஹவு தே சாங் பாடு ரெடி ஒன் டூ அதிகமாக வைக்கட்டுமா அதிகமாக வைக்கணுமா செகண்ட் ஹாஃப் எடுக்கிறேன் ஆல்சோ சாய்ப்பு வேறு என்ன பண்ணி
கச்சேரி பார்த்தா கூட மத்தியமத்தில் முடிப்பேன், மத்தியமத்தில்.